வெற்றி படிக்கட்டு வாழ்க்கையில் எல்லோருக்கும் வெற்றியை தர வேண்டும் அதுதான் வசந்த் டிவியின் கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் நாம் சில நேரத்தில் கவனமாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் எல்லாம் நாம் பார்த்துக்கொள்ளலாம் என்று இருந்தால் நாம் தோல்வியைத்தான் தழுவ வேண்டியிருக்கும் இப்படித்தான் தசரத மன்னன் சாதுரியத்துக்கு பெயர் போனவன் ஆனால் பரசுராமனோ மன்னர்களை கண்டாலே கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உடையவன் எனவே தசரதனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பரசுராமன் வேகத்தோடு வந்தான் பரசுராமன் வந்தால் நம்மை கொண்டு விடுவானே என்ன செய்யலாம் என்று தசரதன் தனக்குள் சிந்தித்து கொண்டான் எப்படியாவது பரசுராமனிடம் நாம் தப்பிக்க வேண்டும் பரசுராமனுக்கு ஒரு குணம் இருந்தது மணமேடையில் இருந்து ஒரு மன்னன் ஒரு பெண்ணை மணமுடிக்கும் தருவாயில் அவன் அவனை கொல்வதில்லை இதை கேள்விப்பட்ட தசரதன் பரசுராமன் வேகமாக வருகிறான் என்று சொன்னவுடனேயே அவசர அவசரமாக ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டுவதற்குள்ளே ஏற்பாடை செய்தான் பரசுராமன் வருவதற்கும் தாலி கட்டுவதற்கும் சரியாக இருந்தது உடனே பரசுராமன் தசரிடம் சொன்னான் நீ பிழைத்து தான் நீ திருமணம் செய்திருக்கிறாய் எனவே நான் உன்னை தொந்தரவு பண்ண விரும்பவில்லை நீ வாழ்ந்துவிட்டு போ என்று பரசுராமன் சென்றுவிட்டான் தசரதனோ இதையே பழக்கமாக வைத்து கொண்டான் ஒவ்வொரு முறையும் பரசுராமன் வருகின்ற பொழுது ஒரு பெண்ணின் களத்தில் தாலியை கட்டினான் இப்படி தாலியை கட்டி கட்டித்தான் தசரதனுக்கு அறுபதாயிரம் மனைவிகள் என்று சொல்லுவார்கள் நாம் இதிலே இருந்து புரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால் தப்பித்து பிழைப்பதற்கு ஒரு வழியை நாம் தேட வேண்டும் அந்த தப்பித்து நாம் வாழ வேண்டும் என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது பழைய காலத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் அறுபதனாயிரம் மனைவிகளை கட்டி வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம் ஆனால் இந்த காலத்தில் அப்படி முடியாது எனவே இந்த காலத்தில் வருகின்ற எதிரியை நாம் சமயோகித புத்தியோடு சிந்தனை செய்து வெற்றி கொள்ள வேண்டும் எந்த ஒரு வீரனுக்கும் எப்படி பரசுராமன் மனமேடையில் இருக்கின்ற ஒரு மணமகனை அல்லது மன்னனை கொல்ல மாட்டானோ அதுபோல ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் எவ்வளவுதான் எதிரியாக இருந்தாலும் ஒரு கொள்கை இருக்கும் எனவே நாம் ஒருவனை சந்திக்கும் முன் அல்லது இப்படி வரும் என்று நினைக்கும் முன் நாம் அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவனது நல்ல குணம் என்ன கெட்ட குணம் என்ன அவன் எதற்கு பணிந்து போவான் எதற்கு அவன் இசைந்து செயல்படுவான் அல்லது எதை சொன்னால் அவன் மகிழ்வான் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொண்டால் சமயம் வருகின்ற பொழுது நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை கிடைக்கும் எனவே பரசுராமன் தசரதனை கொல்லவில்லை சாமர்த்தியமாக தசரதன் அங்கே வெற்றி பெற்று விட்டான் வாழ்க்கை பயணத்திலும் நாமும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலும் நாம் கவனமாக செயல்பட வேண்டும் வாழ்க்கை என்பது நீண்ட நெடிய பயணம் அந்த பயணத்தில் செல்லுகின்ற பொழுது பலமும் பலவீனமும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இவன் இவ்வளவு பலசாலி இவனுக்கு பின்னால் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது இவன் நல்லவன் அவனுக்கு பொதுமக்கள் சாதகமாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் சிந்தித்து தான் நாம் ஒருவரிடம் சண்டையிடுவதோ அல்லது எதிர்ப்பை காட்டுவதோ இயல வேண்டும் பொதுவாக நாம் நல்லவராக இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் புன்னகையும் பிறருக்கு துன்பமும் செய்யாமல் இருந்தால் நாம் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறலாம் எல்லாம் வல்ல இறைவனும் நமக்கு அருளை தருவான் எனவே நல்லதை செய்தால் நல்லதை சிந்தித்தால் நாம் எப்பொழுதும் வெற்றி பெறுவோம் என்ற கொள்கையும் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தினமும் காலை ஏழு மணிக்கு உங்களை சந்திக்கின்றேன் கருத்தை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்